வணக்கம். நம்ம இருதய வால்வ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், அதுக்கான தீர்வுகள் என்ன? இருதய வால்வ்னு பார்த்தா நாலு வால்வ் இருக்கும், அயோட்டிக், மைட்ரல், பல்மனரி, ட்ரைகஸ்பிட். இதில் முக்கியமான வால்வ் வந்து அயோட்டிக் வால்வ். அது வந்து நம்மளோட மெயின் பம்பிங் சேம்பர், லெஃப்ட் வென்ட்ரிக்கிலிருந்து மகாதமனி அயோட்டாவுக்கு பிளட் கொண்டு போகிற வால்வ். இந்த வால்வ் வந்து கொஞ்சம் வயசான போதோ இல்லை பிறக்கும்போதே ஒரு ப்ராப்ளம், பைகோஸ்பிட் அயோட்டிக் வால்வ்னு சொல்கிறது, அது மாதிரி இருந்தாலும் வால்வ் சுருங்கிடும். இது வரைக்கும் இதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தாக்கா ஆப்ரேஷன், ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த வால்வை மாற்றுறது தான் தீர்வாக இருந்தது. பட் 30-40% பேஷண்ட்ஸ்க்கு வால்வ் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, மற்ற காரணங்களால், வயசு, மற்ற கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் அப்படிலாம் இருக்கும்போது. அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸில் அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஆப்ரேஷன் பண்ணாமல் கால் வழியாக போயிட்டு ஒரு டியூப் வழியாக இந்த வால்வை மாற்றுறது. கால் பிளட் வெசல் பெருசாக இல்லைனா இங்கே இந்த காலர் போன் கீழே ஒரு டியூப் வழியாக போட்டு மாற்றுறது. இதுக்கு டிரான்ஸ்கெத்திட்டர் ஹார்ட் வேல் தெரப்பி ஆர் டிரான்ஸ்கெத்திட்டர் அயோட்டிக் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. இது இப்போ ரொட்டீன் ப்ரொசீஜர் நம்ம ஹாஸ்பிட்டலில். இது ரிசர்வ் ப்ரொசீஜர், ப்ரொசீஜர் பண்ணி அடுத்த நாள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட முடியும். பேஷண்ட்ஸ் நார்மல் லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியும். அண்டு அஸ் சச் சேஃப்டி வைஸ் பார்த்தா சர்ஜரியை விட இட் இஸ் வெரி வெரி லோ ரிஸ்க் அண்ட் சேஃப் ப்ரொசீஜர். மற்ற வேல்வுக்கும் இது மாதிரி பண்ண முடியும், பட் அயோட்டிக் வேல்வுக்கு வந்து இப்போதைக்கு இட்ஸ் அ வெரி ஸ்டாண்டர்டைஸ் சேஃப் ப்ரொசீஜர். தேங்க்யூ. Thank you.